உலகம் மங்கையர் உலகம் மங்கையர் உலகம் இது மங்கையர் உலகம். வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. நீங்கள் எல்லோரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியாக இருக்கணுங்க. பாஸ்டா பாஸ்டா அரபியாட்டா, பாஸ்டா பாஸ்டா சூப்பர் டேஸ்டா. பேர் தான் புரியலல்ல, இது இட்டாலியன் டிஷ் பாருங்க. ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நான் செய்ய போகிறது ஒரு பாப்புலர் இட்டாலியன் டிஷ், பாஸ்டா அரபியாட்டா. இதுக்கு தேவையான பொருட்கள்: பெண்ணை பாஸ்தா வேக வைத்தது 1 கப், தக்காளி சாறு 1 கப், தக்காளி நறுக்கியது 2, துருவிய சீஸ் 1/2 கப், வெங்காயம் 2, ஃப்ரெஷ் க்ரீம் 2 மேஜைக்கரண்டி, துளசி இலை 5, மிளகாய் விதைகள் 1 மேஜைக்கரண்டி, மிளகுத்தூள் 1 தேக்கரண்டி, பூண்டு நறுக்கியது 2 மேஜைக்கரண்டி, ஆரிகேனோ 1 தேக்கரண்டி, தைம் நறுக்கியது 1 மேஜைக்கரண்டி, சர்க்கரை 1 தேக்கரண்டி, ஆலிவ் எண்ணெய் 2 மேஜைக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. இப்போ எனி இட்டாலியன் டிஷ்ஷுக்கு வந்து காமனாக யூஸ் பண்ணுறது வந்து ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் இஸ் அ மஸ்ட். நான் நிறைய எபிசோட்ஸில் சொன்ன மாதிரி ஆலிவ் ஆயிலுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சில்லி ஃப்ளேக்ஸாக ஆயிலில் ஆட் பண்ணுறேன். அண்ட் கார்லிக், கார்லிக்கும் சில்லி ஃப்ளேக்ஸையும் டைரெக்டாக ஆயிலில் ஆட் பண்ணும்பொழுது ஃப்ளேவர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், ஈஸியாக அப்சார்ப் ஆகும். ஆயிலையே நான் இந்த ஃப்ரெஷ் பேசில் லீவ்ஸை ஆட் பண்ணுறேன். இது ஜஸ்ட் பிளெயின் டாஸ்ட் பாஸ்தா. இதுக்கு வந்து நான் ஜஸ்ட் அ ஸ்ப்ரிங்க்லிங் ஆஃப் ஆரிகானோ சால்ட். அண்ட் ஃப்ரெஷ் தைம் கொஞ்சம் இருக்குது, ஃப்ரெஷ் தைம் ஆட் பண்ணுறேன். இந்த ஹர்ப்ஸ் இல்லைனா ட்ரைட் ஹர்ப்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஜஸ்ட் பிளெயின் பாஸ்தாவை டாஸ் பண்ணி வைக்கிறேன். மீன்வைல் எப்படி அரபியட்டா சாஸ் செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பாஸ்தா டாஸ் பண்ண பாஸ்தாவை இன்னொரு பக்கம் எடுத்து வச்ச பிறகு மறுபடியும் ஆலிவ் ஆயில் போட்டு ஹீட் பண்ண போகிறேன் பேனை. அரபியட்டா சாஸுக்கு வந்து மெயின் பேஸ் வந்து டொமேட்டோ பேஸ். இப்போ மறுபடியும் நான் கார்லிக்கை ஆட் பண்ண போகிறேன். இட்டாலியன் குக்கிங்கில் ஆலிவ் ஆயிலும் கார்லிக்கும் மெயின் காம்பனன்ட்ஸ். எல்லா டிஷ்ஷஸ்லேயும் ப்ராக்டிக்கலி இது ஆட் பண்ணுவாங்க. இப்போ கார்லிக் வதங்கின பிறகு நான் சாப்ட் அனியன்ஸ் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கணும். வெஜிடபிள்ஸ் இஷ்டத்துக்கு சாப் பண்ணக்கூடாதா, ஈவனாக இருக்கணும் எப்பொழுதுமே. ஃப்ளேவர்ஸை இன்டென்சிஃபை பண்ணுறதுக்கு நான் இந்த வெங்காயத்தில் கொஞ்சோண்டு உப்பும் ஆரிகானோ ஆட் பண்ணுறேன். இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கின பிறகு இதுக்கு இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் வந்து தக்காளி. தக்காளியை நீங்கள் சுடு தண்ணியில் போட்டு தோல் நீக்கிட்டு கூட சாப் பண்ணி ஆட் பண்ணலாம், இல்லை தோலோடு ஆட் பண்ணலாம். ஏன்னா வீட்டில் தக்காளி பியூரி செய்யும்பொழுது நம்ம கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், அதனால் பாஸ்தா அரபியட்டாவுக்கு இந்த மாதிரி ரெடிமேட் டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணால் நல்லது. இப்போ எப்பொழுதும் தக்காளிக்கு வந்து ஒரு டேங்கி டேஸ்ட், ஒரு சார்னஸ் இருக்கும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணும். இது ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா பீட்ஸா சாஸோட பேஸ் தான் இது செய்கிற மெத்தட். ஸோ நான் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணுறேன், சால்ட், சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர் ஆட் பண்ணுறேன் அண்ட் ஆரிகானோ. இந்த மாதிரி நீங்கள் ஒரு பேஸ் சாஸை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்பொழுதுமே. நாட் ஓன்லி பாஸ்தா டாஸ் பண்ணுறதுக்கு, பீட்ஸா சாஸுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த மாதிரி சாஸ் நீங்கள் செஞ்ச பிறகு ஒரு பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணி வைக்கணும். கொஞ்சம் ஆறின பிறகு நான் இப்போ வந்து முழு மிக்சரை நான் வந்து பிளெண்ட் பண்ண போகிறதில்ல, கொஞ்சம் சங்கியாக இருக்கணும். சங்கினா கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பீசஸ் இருக்கணும். அதனால் பாதி சாஸை வந்து பிளெண்ட் பண்ணி பாதி சாஸை அப்படியே வைக்க போகிறேன். இப்போ வந்து இந்த பாதி மிக்சரை நான் பிளெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த பிளெண்ட் பண்ண மிக்சரை இதில் ஆட் பண்ணுறேன் நான். இப்போ இதுதான் பேசிக் அரேபியட்டா சாஸ். இப்போ நான் முதல்ல டாஸ் பண்ண பாஸ்தா வித் கார்லிக் சில்லி ஃப்ளேக்ஸ் ஹர்ப்ஸில் டாஸ் பண்ண பாஸ்தாவை நான் இப்போ இதில் ஆட் பண்ண போகிறேன். எப்பொழுதுமே மொத்தமாக பாஸ்தா வைத்து சாஸில் டாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி எவ்வளோ அப்சார்ப் ஆகுதுன்னு பார்க்கணும். நீங்கள் பாஸ்தா சாஸ் ரேஷியோ வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். யூஸ்வலி இந்த மாதிரி பாஸ்தாலாம் நீங்கள் போய் ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் பெரிய ரெஸ்டாரண்ட்ஸில் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், நாட் நெசசரி. பாஸ்தாவை நீங்கள் பேக்கெட்டில் வாங்கி வீட்டில் இருக்க தக்காளி பியூரே அதெல்லாம் யூஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா ஹெல்த்தியாக எக்கனாமிக்கலாக வீட்லேயே செய்யலாம். இப்போ இதுக்கு ஃபைனல் ஃபினிஷிங் டச்சஸ் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். ஃப்ரெஷ் க்ரீம் எப்பொழுதும் நீங்கள் பேக்கெட்டில் வாங்கும்பொழுது லிக்விடும் க்ரீமும் கொஞ்சம் கலந்துருக்கும், அதனால் ஈவனாக பிளெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆட் பண்ணணும். ஒன்லி ஃபியூ டெக்னிக்ஸ் இருக்குது பாஸ்தா செய்கிறதுக்கு. பாஸ்தா செய்கிறதுக்கு எப்படி பாஸ்தாவை குக் பண்ணணும், சாஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். யூஸ்வலி வந்து இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்ஸ் ஹை எண்ட் ரெஸ்டாரண்ட்ஸில் பார்மேசான் சீஸ் ஆட் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி ரெகுலர் சீஸே ஆட் பண்ணுறேன், குக்கிங் சீஸ் பீட்ஸா சீஸ் ஆட் பண்ணுறேன். வேணும்னா பார்மேசான் சீஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அது ஒருத்தரோட பர்சனல் இது விருப்பம். இதில் வந்து நான் ஃப்ரெஷ் பேசில் இருக்குது, ஃப்ரெஷ் பேசிலும் போட்டு டாஸ் பண்ணுறேன். கடைசியாக தைம் இருக்குது, ஃப்ரெஷ் தைம். ஆடட் ஃப்ளேவர்ஸ் கொடுக்கறது வந்து இந்த ஹர்ப்ஸ் தான். ஃபைனலாக வந்து சீசனிங்கும் சால்ட்டும் சில்லி ஃப்ளேக்ஸ் மட்டும்தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்தா மெயின் டெக்னிக் என்னென்னா, ஈச் பாஸ்தா நீங்கள் எடுத்தீங்கன்னா ஷுட் பி கோட்டட் வித் த சாஸ். ஒவ்வொரு பாஸ்தாவும் இந்த சாஸில் கோட்டாக இருக்கணும். இப்போ நேர்களே ஒரு ஹோல்சம் மெயின் கோர்ஸ் டிஷ் தயார், பாஸ்தா அரேபியட்டா. இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் டிஷ், கண்டிப்பாக நீங்கள் தயார் பண்ணி பாருங்கள். பாஸ்தா அரேபியட்டா. செய்ய தேவையான பொருட்கள்: பெண்ணை பாஸ்தா வேக வைத்தது 1 கப், தக்காளி சாறு 1 கப், தக்காளி நறுக்கியது 2, துருவிய சீஸ் 1/2 கப், வெங்காயம் 2, ஃப்ரெஷ் க்ரீம் 2 மேஜைக்கரண்டி, துளசி இலை 5, மிளகாய் விதைகள் 1 மேஜைக்கரண்டி, மிளகுத்தூள் 1 தேக்கரண்டி, பூண்டு நறுக்கியது 2 மேஜைக்கரண்டி, ஆரிகேனோ 1 தேக்கரண்டி, தைம் நறுக்கியது 1 மேஜைக்கரண்டி, சர்க்கரை 1 தேக்கரண்டி, ஆலிவ் எண்ணெய் 2 மேஜைக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. பாஸ்தா அரேபியட்டா செய்முறை: 1 கடாயில் சிறிதளவு ஆலிவ் எண்ணெயை சூடாக்கி அதில் மிளகாய் விதைகள், நறுக்கிய பூண்டு இரண்டையும் சேர்த்து வதக்கவும். வதங்கியதும் அதில் துளசி இலை, வேக வைத்த பெண்ணை பாஸ்தா இரண்டையும் சேர்த்து வதக்கவும். பிறகு அதில் சிறிதளவு ஆரிகேனோ, உப்பு, தைம் ஆகியவற்றை சேர்த்து வதக்கவும். மற்றொரு கடாயில் சிறிதளவு ஆலிவ் எண்ணெயை சூடாக்கி அதில் நறுக்கிய பூண்டை சேர்த்து வதக்கவும். வதங்கியதும் அதில் நறுக்கிய வெங்காயம், சிறிதளவு உப்பு, ஓரிகேனோ ஆகியவற்றை சேர்த்து வதக்கவும். பிறகதில் நறுக்கிய தக்காளி, தக்காளி சாறு, சர்க்கரை, உப்பு, மிளகாய் விதைகள், மிளகுப்பொடி, ஓரிகேனோ ஆகியவற்றை சேர்த்து நன்றாக கலந்து வேக வைக்கவும். பிறகு ஆறியதும் அதை பாதி அளவு எடுத்து அரைத்துக் கொள்ளவும்.
பிறகு அரைத்த விழுதை மீதமுள்ள வதக்கிய கலவையில் சேர்த்து நன்றாக கலந்து வேக வைக்கவும். பிறகு அதில் வேக வைத்த பாஸ்தா கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளவும். நன்றாக கலந்ததும் அதில் சிறிதளவு ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்து நன்றாக கலக்கவும். பிறகு அதன் மேல் துருவிய சீஸ், துளசி இலை, தைம் ஆகியவற்றை சேர்த்து நன்றாக கலந்து சூடாக சாப்பிடவும். பாஸ்தா அரபியட்டா தயார்.